ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அந்த குறைபாட்டிலிருந்து மீட்டெடுப்பதற்காக கோவையில் உள்ள ஒரு தனியார் பள்ளி சிறப்பு பயிற்சிகளை வழங்கி வருகிறது. அப்படி என்ன சிறப்பு பயிற்சி, வாங்க பார்க்கலாம். ஆட்டிசம் பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வர கோவையின் பல பகுதிகளில் சிறப்பு பள்ளிகள் இயங்கி வருகின்றன. அதில் ஒன்றுதான் கோவை ஆவாரம்பாளையத்தில் இயங்கி வரும் இந்த சிவேஷ். 2006 முதல் செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வியை தவிர மற்ற குழந்தைகளுடன் இயல்பாக பழகக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கி தரப்படுகிறது. விளையாட்டு, யோகா, இசை உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சமச்சீர் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து எஜுகேஷனுங்கிறது ஒன் ஆன் ஒன் டீச்சிங்கில் போயிட்டுருக்குங்க. எஸ்பெஷலி ரிட்டன், நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து டிஸ்கிராஃபியா இருக்குங்க அண்ட் ஸ்பீச் டிலே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சென்சோரியல் ஆக்டிவிட்டீஸ் தரும். அப்போ சென்சோரியல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுடைய சென்சரி ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியாகுதுங்க. குழந்தையின் வளர்ச்சியில் அந்தந்த பருவத்துக்கு உரிய செயல்பாடு இல்லை என்றாலோ குறைவாக இருந்தாலோ பெற்றோர் சந்தேகம் கொண்டு மருத்துவரிடம் பரிசோதனை செய்வதன் மூலம் ஆட்டிசம் பாதிப்பை இளம் வயதிலேயே கண்டறிய முடியும். முன்பே கண்டுபிடித்தால் ஆட்டிசத்தின் பாதிப்புகளில் இருந்து குழந்தைகளை அதிகபட்சமாக மீட்கவும் முடியும் என்கிறார் குழந்தைகள் நல மருத்துவர் மீனா குமாரி. மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுற தன்மை இல்லாமல் இருக்கும். எப்பவுமே வந்து தனியாகவே விளையாடுவாங்க. ஒரே மாதிரியான விளையாட்டையே திருப்பி திருப்பி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது, அதுக்கு ஏற்ற மாதிரி யார்கிட்ட போய் நம்ம வந்து கேட்கணுங்கிறத பற்றி அடுத்தது பேசலாம். புத்திசாலித்தனத்துக்கும் ஆட்டிச குறைபாட்டிற்கும் தொடர்பில்லை என்றும் பயிற்சிகள் நல்ல பலனை அளித்தாலும் பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் அவர்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் ஆட்டிச பயிற்சி ஆசிரியர்கள். பீங் எ ப்ரொஃபஷனல் டான்ஸர், நாங்கள் வெளியே டான்ஸ் பண்ணும்போது வந்து அது ஒரு தனி அனுபவம். பட் இங்கே வந்துட்டு நிறைய பேர் மேபி நினச்சிக்கலாம் இவங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கலாம், இவங்க எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி. பட் இங்கே வந்து நான் பழகினதை வச்சு சொல்லப்போனால் இவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட். ப்ளஸ் அவங்க மெமரிக்கெலாம் எந்த ஈடுணையுமே இல்லை. இவங்களுக்கு ஒன்ஸ் நம்ம ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்தோன்னா மேபி ஒரு வருஷம் கழித்து நான் கூட மறக்கலாம், பட் இவங்க வந்து அதை மறக்கவே மாட்டாங்க. அந்த ஸ்டெப்ஸை எப்படி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கு இருக்கும் குறைபாடு மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று மறைத்து வைப்பதை காட்டிலும் உரிய சிகிச்சையை உடனே தொடங்குவதன் மூலம் ஆட்டிச நிலை குழந்தைகளின் எதிர்காலத்தை மாற்றியமைக்க முடியும்.